ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோவையிலேயே பிரசித்தி பெற்ற பாலமலை அரங்கநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். திருப்பதி போய் மலையேறி வெங்கடாசலபதியை பார்க்க விருப்பப்படுறவங்க இங்கே நம்ம கோயம்புத்தூர்லேயே மலையேறி போய் வெங்கடாசலபதியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலை ஒரு சின்ன திருப்பதின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மேட்டுப்பாளைய ரோட்டில் இருக்கிற புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு தான் கிளம்புறோம். வாங்க போகலாம். இங்கிருந்து பெருநாய்க்கு மலையம் போக மட்டும் ஒரே ரோடு தாங்க, எங்கேயும் பிரிய வேண்டாம். நம்ம இப்போ நேராக போகலாம். நம்ம இப்போ பெருநாய்க்கு மலையை வந்துட்டோங்க. இங்கே பாலை வேலை நடக்குதுங்க. இப்போ நம்ம இடது பக்கமாக இருக்கிற ரோட்டில் போய்க்கலாம். நம்ம இப்போ பெருநாய்க்கு மலை சிக்னல் கிட்ட வந்துட்டோங்க. இந்த சிக்னல்லிருந்து இடது பக்கமாக போகிற ரோட்டில் தாங்க பாலமலைக்கு போகணும். இங்கிருந்து பாலமலை கோயிலுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. இந்த ரோட்டை ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே பாலமலைக்கே போகலாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போகிற வழியில் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டே நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம். நம்ம கூடலூர் கவுண்டம்பாளையத்துக்கிட்ட வந்துட்டோங்க. மேலே கடைகள்லாம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் இங்கேயே வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பாலமலை ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார வந்துட்டோங்க. இங்கே வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமாக போய்க்கோங்க. இந்த ரோட்டில் நிறைய கொண்டையூசி வளைவுகள் இருக்குதுங்க, நீங்கள் பார்த்து சேஃபாக ஓட்டிகிட்டு போங்க. நம்ம இப்போ பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. வலது பக்கமாக கார் நிறுத்துறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம இப்போ வண்டியை அங்கே நிறுத்திட்டு நம்ம போய்க்கலாம். இந்த கோயிலுக்கு பஸ் வசதியும் இருக்குதுங்க. காலையில் 8:30 மணிக்கும் சாயந்தரம் 4:45 மணிக்கும் கோத்தகிரியிலேருந்து பெருநாய்க்கு மலை வழியாக இந்த கோயிலுக்கு பஸ் இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். இந்த கோயிலை சுற்றி 7 கிராமங்கள் இருக்குங்க. இங்கே இன்னுமே மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க. இந்த கோயிலில் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தேர் திருவிழா நடக்குங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி நாள்
செங்கோடை தாயாரை அழைச்சிட்டு வந்து மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு தேர் திருவிழா நடக்குங்க. அதுக்கு அடுத்த நாள் தெப்பத்தேரும் நடைபெறுங்க. இந்த கோயிலோட தெப்பக்குளம் இந்த கோயிலேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குங்க. புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை 5 சனிக்கிழமையுமே இந்த கோயிலில் சிறப்பு பூஜை நடக்குங்க. பொதுவாக இந்த கோயிலில் சனிக்கிழமை எப்பவுமே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கோயிலில் மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெறுங்க. காரமட ரங்கநாதருக்கு செய்கிற எல்லா பூஜையுமே இந்த கோயில்லையும் செய்வாங்கங்க. இந்த கோயிலில் பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறம் பசுமாட்டை இந்த கோயிலுக்கு தானமாக செலுத்திட்டு போவாங்க. திருப்பதி போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வர திருப்தி இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு கிடைக்குங்க. இந்த கோயிலில் அரங்கநாதருக்கு சன்னதியும் செங்கோதையம்மன், பூங்கோதையம்மன், விநாயகர், ராமானுஜர், பரம வாசுதேவர், காளிதாசருக்கும் உபசன்னதிகளும் இருக்குங்க. இந்த கோயிலில் 3 நிலை கொண்ட ராஜகோபுரமும் கோயில் தேரும் கோயில் குளமும் இருக்குங்க. விசேஷ நாட்களில் பக்தர்கள் வந்துட்டு போகிறதுக்கு அடிவாரத்துலேருந்து ஜீப் வசதி செஞ்சுருக்காங்கங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.